ஆண்டவராக இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். கிறிஸ்து பிறப்பின் விழாவுக்காக இந்த முழு உலகமும் அந்த விழாவை கொண்டாடுவதில் எல்லாருமே ஆர்வத்தோடு செயல்படுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் உலகில் நடக்கும் எல்லா சம்பவங்களும் கர்த்தாதி கர்த்த ராஜாதி ராஜாவின் ரெண்டாம் வருகைக்கு ஆயத்தமாக்கும் விதத்தில் எல்லா சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. தேவ ஜனமான நாம் நமது ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்பொழுதுமாய் நாம் வேதத்தை படிப்பதும் எல்லா காரியங்களுக்கும் இரவு பகலும் கர்த்தராக இயேசுவின் சமூகத்தை நோக்கி ஜெபித்து ஜெயம் பெறுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். விசுவாசிகள் ஒன்றுக்கும் கவலைப்படுவதை தேவன் ஒருபோதும் அனுமதிப்பது கிடையாது. மாறாக, என் தேவனால் ஆகாதது எதுவுமே இல்லை என்று சொல்லி விசுவாசித்து ஜெபத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளவே கர்த்தர் ஆவலுள்ளவராயிருக்கிறார். லூக்கா 18:7 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனது பரிசுத்த வாய் மலர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தந்த மாபெரும் ஒரு ஆசீர்வாத செய்தி. அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கவனித்து பார்த்தீர்களா? இரவும் பகலும் தேவ சமூகத்தை தேடுவது, இதுதான் கர்த்தருடைய வருகைக்கு விசுவாசிகளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தின் ஆயத்தமான ஒரு காரியம். சபை இரவும் பகலும் ஜெபிக்கிற சபையாக மாற வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளும் எந்த நேரத்திலும் தேவ சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். நம்முடைய ஜெபம் இரவும் பகலுமாய் நாம் ஒவ்வொரு காரியத்துக்கு செய்கிற ஜெபங்கள் நிச்சயமாக தேவன் சீக்கிரத்தில் பதிலளிப்பார். அந்த பதில் எங்கேயோ ஏதோ நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம், அது நடக்க ஆரம்பிக்கும். எங்கிருந்தோ நமக்கு ஒரு அடையாளம் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்போம், அந்த அடையாளம் வந்து சேரும். நமது வியாதிகளிலிருந்து நாம் சுகம் பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்போம், அந்த சுகத்தை தேவன் அற்புதமாய் நமக்கு நிறைவேற்றி தருவார். நம்முடைய திட்டங்கள் எல்லாம் தடைப்பட்டு போனது, அந்த திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்ப்போம், அதை நிறைவேற்றுவார். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் தேவன் அற்புதமான கதவுகளை திறந்து கொடுப்பார். தேவனே செயல்படுவார். அதோடு மாத்திரமல்ல, நமது வாழ்க்கையில் பிறருக்காக நாம் செய்யக்கூடிய எல்லா ஜபங்களுக்கும் அற்புதமாய் அடையாளமாய் ஆச்சரியமான பதிலாய் நல்ல ஒரு செய்தியாய் நல்ல ஒரு அடையாளங்களாய் தேவன் பதில் கொடுத்து கொண்டே இருப்பார். இதைத்தான் ஆண்டவராய் இயேசு சொன்னார், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமொழுவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயம் நியாயம் செய்வார். என் அன்பானவர்களே, ஜெபிப்பதில் மாத்திரம் நீங்கள் தளர்ந்து போக வேண்டாம். இன்றைக்கு ஜெபித்தேனே, எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே, நடக்கவில்லை என்று என்ன வேண்டாம். அந்த ஜெபம் அது நடக்க வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நிறைவேற்றி முடித்துவிடும். ஜெபிப்பது நம்முடைய கடமை, நம்முடைய வாஞ்சை. அதை செய்து நிறைவேற்றுவது நம்முடைய பரலோக தகப்பனுடைய அனாதி அன்பாகும். ஆகவே எல்லாவற்றுக்கும் ஜெபிப்போம், எப்பொழுதும் ஜெபிப்போம். ஜெபம் ஜெயத்தை அது கொண்டு வரும். ஜெபம் நமக்கு சத்துரு மேல் ஜெயத்தை கொடுக்கும். ஜெபம் அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்துவிடும். ஜெபம் ஆச்சரியமான கிரியைகளை நமது வாழ்வில், நம்முடைய சபைகளில், நம்முடைய குடும்பங்களில், பிள்ளைகளுடைய வாழ்வில் அது நிறைவேற்றி தரும். ஜெபம் பரிபூர்ண சுகத்தை தரும். ஜெபம் அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து ஆச்சரியமான நன்மைகள் அந்த கதவு வழியாக வரும்படி இயேசுவின் நாமத்தில் நிறைவேற்றி கொடுத்து விடும். ஒப்பு கொடுப்போமா? தொடர்ந்து இரவும் பகலும் ஜெபிப்பதில் நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு செயல்படுகிறவர்களாக நாம் மாறுவோம். கர்த்தர் வருகிறார், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நேச கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி உலகமெங்கும்
உமது அடியார்களுடைய ஊழியக்காரர்களும் அது ஊழியக்காரர்களுடைய விசுவாசிகளுடைய ஜனங்கள் தேவனே ஏறெடுக்கும் எல்லா ஜபங்களையும் கர்த்தர் ஒவ்வொன்றுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன் அப்பா. அது நிறைவேற வேண்டிய நேரத்தில் நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறேன். அதனுடைய அடையாளங்களை அற்புதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறேன். ஆண்டவரே அந்த ஜபத்திற்கு தேவன் தானே பதில் கொடுத்து மகிமைப்படுகிறவராக இருக்கிறேன். உம்முடைய வருகைக்கும் உமது விசுவாசிகள் ஜபத்தில் ஈடுபடுவதற்கும் அது மிக மிக ஆண்டவரே உன்னதமான ஒரு வாசலாய் மாறிவிடுகிறது அப்பா. என்னோடு ஜபிக்கிறவர்களை ஜப ஆவியால் நிரப்பும். நீ தாமே ஜபத்துக்கு ஜெயமான பதிலை கொடுத்து மகிமைப்படுகிற தேவன் அப்படியாக செய்திருக்கணும். ஒவ்வொரு குடும்பங்களும் ஜபிக்கிற குடும்பங்களாக மாறணும். ஒவ்வொரு விசுவாசிகளும் ஜபிக்கிறவர்களாக மாறணும். ஒவ்வொரு விசுவாசத்தின் பிள்ளைகள் ஜபித்து ஜெயம் பெற வேண்டும். அப்படியாக எங்களை முத்திரை போட்டு ஜபாவியால் ஜெயம் பெற செய்திருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.